கேம்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார். அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேறு லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ இப்போ நார்மலாக இன்றைக்கி விஆர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, எலக்ட்ரானிக் கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸு, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் ரொம்ப நேரம் ஆடினா, அது வந்து ஒரே உட்காந்து ஆடுறதுனால உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும், அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்னும் போக போக லாங் ஸ்க்ரீனில் இருந்து பக்கத்து ஸ்க்ரீன் வந்து இப்போ கண்ணுக்கு இருக்க கொண்டு வந்து விஆர் கொண்டு வந்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உடம்பு கெடுதல்ன்றதை அது மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணுறது அது கெடுதலாக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுறோம். திருப்பி பசங்களெல்லாம் ஃபிசிக்கலாக விளையாட வைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான விஷயம். இப்போ நானும் வந்து 360 degree ஒரு கேம் யூஸ் பண்ணுறேன் பசங்களுக்கு. அது எப்படின்னு கேட்டால் ஒரு கன்று கையில் வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சுட்டு சுற்றி சுற்றி சுடணும், அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், கை கால்கள் அவங்க மூவ்மெண்ட் இருக்கும். வீடியோ கேம்ன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறதுன்றது இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்னுடைய மெயினான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்தில் மேஜரான ரோல் நான் பண்ணுவேன் அவருக்கு. ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன், ஆனால் சமைக்கிற அந்த மெனுவிலேருந்து எல்லாமே ஒரு விஷயங்களும் நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு ப்ரோக்ராமில் டிஜே, ஆர்ட் டைரக்டர் வேலை, இந்த மாதிரி மல்டிபிள் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பட்ஜெட்டை என் கஸ்டமருக்கு நான் கம்மியாக கொடுக்க முடியும். ஒரு வாட்டி நான் டிவிஎஸ்ஸோடைய லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், 28 கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் நான் கொடுத்தேன், 28 கொட்டேஷனில் எனக்கு தான் த்ரூ ஆச்சு. பிகாஸ் என்னுடைய ப்ரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரீசனபிளாக இருந்தது. நான் 28 பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சதுனால இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் மைம் கோபி இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்ட் ட்ரம்ஸ் முரளின்னு இருக்கார், ரெடின் கிங்ஸில் இருக்கார், அவர் என்னுடைய சீனியராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய என் கூட இருந்தவங்க எல்லாம் வடிவேல் பிள்ளை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேட் மெஜிஷியன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே இதுவாக எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்குது. அடுத்தது இந்த கேம்ஸை வந்து நான் 2004 தான் முதல் முறையாக எடுத்தேன். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட், பட் நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்தப்போ அவங்க பேமெண்ட் கொடுக்காதப்ப அங்கேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து கேம்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே அந்த கேம்ஸை வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தது அப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கேம்ஸ் சென்டருக்குள்ளே 2004 என்டர் ஆனேன். இன்றைக்கி என்னோடய கேம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 கேம்ஸ் மேலே வச்சுருக்கேன். கேம்ஸில் பல வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மார்க்கெட்டில் விஆரோ, இந்த இன்ஃப்ளேட்டபிள்ஸு விளையாடுறதோ, இல்லைனா வந்துட்டு ஆர்கேட் கேம்ஸு, இந்த மாதிரியான வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும். பட் எங்கிட்ட ஒரு 14-15 கேட்டகரி நான் பிரிச்சிருக்கேன். கப்பிள்ஸுக்குன்னு தனி கேம், டீனேஜுக்கு தனி கேமு, ஸ்டாமினா கேமு, உங்களோட ஜிம்மை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதில் விளையாடுனீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமாகவும் இருக்கும். இது வந்து நான் அபிராமி மாலில் நான் வந்து மேலே 3rd ஃப்ளோரில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அட்வென்ச்சர் கேம்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மேசஸ், இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்களை வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு 2004 இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அது அதுக்கு நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆண்டவ புண்ணியத்தில் சாரி நான்ற அகதியாக சொல்ல நினச்சிடாதீங்க. அதனால் வந்துட்டு என்னென்னா இப்போ கேம்ஸில் வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அது கொண்டு வந்துடணுன்ற என்னோடய பிளானில் தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது பண்ணணுன்றேன். பட் எலெக்ஷனால் நிறைய டிஸ்டர்பன்ஸாக தள்ளி போச்சு அந்த சுச்சுவேஷன்ஸ், எங்களால் பண்ண முடியல. ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சார் எதற்கு கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயத்தை எடுத்துகிட்டு பொதுவாக கேம்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மட்டும்தான் ஆடுறாங்க, குழந்தைகள் மட்டும்தான் ஆடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 ஒரு பையனும் குழந்தை தான், 60 தாத்தாவும் ஒரு குழந்தை தான். ஸோ ரெண்டு பேரையும் இருக்கிற 6-60 இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மெயின் கட்டத்துக்கு வந்துடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஒரு 3 மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரும் அப்படின்றது தான். முதல்ல வந்து இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட், அது வந்து என்னென்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் வின்னராக வருவாங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாங்க நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்ல 100,000 பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மற்ற கான்டெஸ்ட் மாதிரி இது கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்டெஸ்ட். ஒரு ஆள் எத்தனை முறை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எத்தனை முறை வேணால் இல்லை வரலாம், எதில் வேணால் ஜெயிக்கலாம். பட் யார் அதிக முறையாக நம்பர் 1 பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்பில் போவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் கேட்கலாம் என்னங்க இப்போ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொன்னீங்க, அப்போ 2வது 3வது என்னென்னா இந்த 2வது 3வது அந்த ஃபஸ்ட்டை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸு இங்கே இருக்குது.
ஏன்னா இது அவன் மறுபடியும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லீடில் மேலே போக முடியும். ஸோ அதனால தான் இது ஒரு ஸோ என்டையர் தமிழ்நாடுக்கு ஒருத்தர்னா, அதே மாதிரி 10 ஸ்டேட்டில் வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இது ஒரு 3 வருட காலங்கள் இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் என்ற பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு மொத்தம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் கையால் அந்த பிள்ளைங்களை வந்து அந்த ஃபஸ்ட் பொசிஷன் வரவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். அதே நேரத்தில் கடைசி வின்னர் பாரத பிரதமர் கையால் கொடுக்கணுன்றது எங்களுடைய கனவு. அது நடக்குமான்றது எங்களுக்கு தெரியாது, பட் எங்கள் கனவு சொல்கிறதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது ஒரு விஷயம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டை இப்போ நம்மளுடைய ஈவெண்ட்டில் 3 MEGA IN 1 ஷோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதில் முதல் ஷோவான வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட்ன்றது தான். ஸோ இந்த மல்டி டேலண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to மத்தியானம் 2:00 வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 நாங்கள் எங்களுடைய ஈவெண்ட்டில் லஞ்ச் பிரேக்குன்னு விட்டுருக்கோம் காமனாக. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 to 7 நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ்னு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நல்ல ஃபன்னாக காமெடியாக இருக்கிற மாதிரி நிறைய நான் ஒரு ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி 3 to 7 அந்த 4 மணி நேரத்தில் நிறைய விதமான ஃபன் கேம் ஷோஸ் எங்களுடைய பிளேஸில் நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம். அடுத்ததாக 7 to 11 இந்த 7 to 11 வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். முதல் முறையாக நாங்கள் வந்து சென்னையில் நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்ஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த 46 நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷனல் டான்ஸர்ஸும் அது மாதிரி நம்மளோ சென்னையில் இருக்கிற டான்ஸர்ஸு அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றவங்கள தேடி, ஏன்னா இந்த நேஷனல் மல்டி டான்ஸ் நான் உள்ளே போகிறப்போ அதுக்குள்ளே நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 800 பேர்கிட்ட வந்தாங்க. ஒரு பொண்ணு அழகாக சாக்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தான். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக சிலம்பம் சுற்றினா. ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட்லேயும் அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நான் உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கேன். இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்ன்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காட்டுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற அந்த ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைங்களை நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அங்கே அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவுலாம் எல்லாம் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்கள நான் வெளியே வந்து எக்ஸிபிட் பண்ணுன்றதுக்காக அந்த ஈவெண்ட்டு ரெண்டு கலந்துருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டு, ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட்டு, அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுடைய அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது. ஸோ 7 to 11 வரை என்டர்டெயின்மெண்ட். டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்னிங் 6:00 அதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் 11:00 வரைக்கும் போகுது. அப்போ நான் 10 to 2 சொல்லிட்டேன். அப்போ 6 ஒரு கேப் இருக்குமே 6 to 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பிட் ஸ்டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால அப்போ ஈசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோழிங்க நல்லூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்லேருந்து டுவோர்ட்ஸ் ஈசிஆரில் டுவோர்ட்ஸ் மகாபலிபுரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 400 meters புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக இந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் சிவருத்ரன். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து 90% 10% வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேமிங் ஜோன் வச்சுருப்பாங்க. பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% to 70% கேம்ஸுக்கு மோர் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும். அந்த 30% மிகப்பெரிய ஃபுட் கோட்டாக தான் இருக்கும். பட் மோரோவர் 70% ஆன் என்டர்டெயின்மெண்ட் பார்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவாங்க. விஜிபி பக்கத்துலேயே நாங்கள் இருக்கோம். 1 kilometer விஜிபிக்கு எங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி விஜிபி பக்கத்தில் இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் ரீச்சபிளாக இருக்கும். இப்போ இந்த 46 days நடக்க போகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாம்பிளான மக்களுக்கு அதோடைய பர்மனெண்ட் எப்படி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இப்போ நாங்கள் அது வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ டைம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நாங்கள் அர்ஜென்ட்டில் செட்டிங் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது பர்மனெண்ட்டுன்றப்போ அதோடைய விஷயங்கள் நிறையவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ மார்னிங் இந்த பிட் ஸ்டாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஒன்று கொடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்றதுக்காக நான் முதல்ல வந்து என்ன எங்களுடைய என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிட் ஸ்டாப்னு என்ன பண்ணுறோம். அங்கே வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இளநீர் கடை, அதுக்கு அடுத்தது பனைமரத்துலேருந்து நுங்கு பதநீர், அதுக்கு அடுத்தது வந்து கரும்பு ஜூஸு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் கடை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் கொஞ்சம் ஹை கிளாஸ் மக்களும் விரும்பி இருக்கிற மாதிரி. என்ன தான் வந்து பீச்சில் போய் பலூன் சுடணும்னு ஒரு பணக்காரங்க ஆசை இருந்தாலும் போய் சுட முடியாது. என்னடா நினைப்பாங்கன்னு ஒரு அவருக்கு ஒரு இது இருக்கும். அவர் தீம் பார்க்கில் வந்து சுட்டா கம்ஃபர்டபுளாக சுடுவார். ஸோ அவர் அந்த ஏழை பணக்கார வித்தியாசம் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எங்களோட கேம்ஸில் அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குழந்தைங்க. 6 to 60 ஆண் பெண் எல்லோரையும் நாங்கள் குழந்தைகளாக தான் பார்ப்போம். அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய ஏம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் ராயலாக என்ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா
ஜிகிர் தண்டா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ், இந்த மாதிரி அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஸ்டால் அங்கே ஒதுக்கி இவங்க நீங்கள் வந்துட்டு அங்கே கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம், இல்லை உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறதாங்க பார்க்கலாம். ஸோ ஹைவேக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இல்லை, அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட்டாக இருக்க போது அதற்கு நாங்கள் வச்சுருக்க பேர் FVFS பிட் ஸ்டாப் அப்படின்ற பேர் வச்சுருக்கோம். இதுதான் மார்னிங் 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இளநீர் குடிக்கணும் அப்படின்றவங்கள 7 மணிக்கு வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்னிங்கில் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து கண்டினியூஸாக 6 மணி முதல் நைட்டு 11-12 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வந்து கொடுப்போம். அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம்.